ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி சேவை. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 9ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து இயல் 8ல் மகனுக்கு எழுதிய கடிதம்ங்கிற பாடத்துலேருந்து பார்க்க போகிறோம். இது வந்து நான் முத்துக்குமார் எழுதியது. ஆசிரியர் வந்து நான் முத்துக்குமார். காலம் வந்து 12/7/1972, 14/8/2016. ஊர் வந்து காஞ்சிபுரம். பணி பாடலாசிரியர், கவிஞர், எழுத்தாளர், நாவலாசிரியர். வாழ்க்கை துணை தீபலக்ஷ்மி. படைப்புகள் வந்து நியூட்டனின் 3ஆம் விதி, கிராமம் நகரம் மாநகரம், பட்டாம்பூச்சி விற்பவன், சில்க் சிட்டி, குழந்தைகள் நிறைந்த வீடு, தூசிகள். சிறப்பு வந்து 2 தேசிய விருது, 2 ஃபிலிம்ஃபேர் விருது பெற்றுள்ளார். நெடுவினா பார்க்கலாம். மொழியின் விரல் பிடித்து நடக்க பழகி கொண்டிருக்கும் தன் மகனுக்கு நான் முத்துக்குமார் எழுதியுள்ள கடித செய்திகளை தெரிந்து எழுதுக. விடை வந்து முன்னுரை. கடிதம் எழுதுவது ஒரு கலை என்பார்கள். அத்தகு அரிய கடித கலையில் கவிஞர் நான் முத்துக்குமார் அவர்கள் தன் மகனுக்கு எழுதிய கடிதத்தின் கருத்துக்களை இனி காண்போம். வாழ்க்கை நாடகம். உலகம் இப்படித்தான் அழ வேண்டும், இப்படித்தான் சிரிக்க வேண்டும், சிணுங்க வேண்டும், குப்பை கவிழ்ந்து பின் தலை நிமிர்ந்து அந்த சாகத்தை கொண்டாட வேண்டும். தரையெல்லாம் தனதாக்கி எழ வேண்டும், விழ வேண்டும். வாழ்க்கை முழுக்க இந்த நாடகத்தை தான் நீ வெவ்வேறு வடிவத்தில் நடிக்க வேண்டும். கற்றுப்பார். கல்வியில் தேர்ச்சிக்குள் இதே நேரம் அனுபவங்களிடம் இருந்து அதிகம் கற்றுக்கொள். தீயை படித்து தெரிந்து கொள்வதை விட தீண்டி காயம் பெறு. அந்த அனுபவம் எப்போதும் சுட்டுக்கொண்டே இருக்கும். இருக்கும் வரை இங்கு வாழ சூத்திரம் இதுதான். கற்றுப்பார். உனக்கான காற்றை உருவாக்கு. கிராமத்தில் கூரை வீட்டில் வசித்தோம். கோடை காலத்தில் கூரை மீது இருந்து தேள்கள் விழும். இரவு முழுவதும் என் தந்தை விசிறியால் வீசிக்கொண்டே இருப்பார். இன்று விசிறியும் இல்லை, கைகளும் இல்லை. மாநகரத்தில் வாழும் நீ கொடிய பல தேள் பல வடிவத்தில் இருக்கும். உனக்கான காற்றை நீயே உருவாக்கிக்கொள். அறிவுரை. கிடைத்த வேலையை விட பிடித்த வேலையை செய். இனிய இல்லறம் தொடங்கு. யாராவது கேட்டால் இல்லை எனினும் கடன் வாங்கியாவது உதவி செய். அதில் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமானது. உறவுகளிடம் நெருங்கியும் இரு, விலகியும் இரு. இந்த மண்ணில் எல்லா உறவுகளையும் விட மேலானது நட்பு மட்டுமே. நல்ல நண்பர்களை சேர்த்துக்கொள். உன் வாழ்க்கை நேராகும் என்று மகனுக்கு அறிவுரை பகிர்கிறார் முத்துக்குமார். முடிவுரை. உனக்கு வயதாகும் போது இதை மீண்டும் படித்துப்பார். உன் கண்ணீர் துளிகள் வாழ்ந்து கொண்டு இருப்பேன் நான் என்று கடிதத்தை நிறைவு செய்கிறார் நா முத்துக்குமார். குருவினா. கதை வடிவில் இலக்கியங்கள் படைத்துள்ளோர் யாவர்? விடை வந்து தாகூர், நேரு, TKC, வள்ளிக்கண்ணன், பேரறிஞர் அண்ணா, மு வரதராசனார், மு அழகிரிசாமி, கி ராஜநாராயணன், நா முத்துக்குமார். நான் முத்துக்குமார் தன் மகனுக்கு எழுதிய கடிதத்தை போல நீங்கள் யாருக்கு கடிதம் எழுத விரும்புகிறீர்கள், அப்படி ஒரு கடிதம் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வில் மாநிலத்தில் முதலிடம் பெற்ற என் நண்பனுக்கு பாராட்டு கடிதம் எழுதுகின்றேன். 124 பாரதி நகர், ஈரோடு. தேதிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அன்புள்ள நண்பா, உன் உயிர் நண்பன் எழுதும் கடிதம். நானும் என் குடும்பத்தாரும் நலம். அதுபோல நீயும் உன் குடும்பத்தாரும் நலமா. இன்று காலை தினத்தந்தி செய்தித்தாளில் உன்னுடைய புகைப்படத்தை பார்த்தேன். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநிலத்தில் முதலிடம் நீ பெற்றதை அறிந்தேன். மிக்க மகிழ்ச்சி. உழைப்பு உயர்வு தரும் என்பதை நீ நிரூபித்து விட்டாய். மேலும் நீ பல சாதனைகள் செய்ய என் வாழ்த்துக்கள். மற்றவை நிரல் இப்படிக்கு தமிழ்மணி. இது உரிமையில் முகவரின்னு சொல்லிட்டு பெறுதல் அட்ரஸை நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்கணும். வகுப்பில் நீங்கள் தேர்ந்தெடுத்த நண்பரின் சிறந்த பண்பை பாராட்டியும் அவர் மாற்றிக்கொள்ள வேண்டிய பண்பை பற்றியும் பெயரை குறிப்பிடாமல் கடிதமாக எழுதி படித்து காட்டுக. இடம் நாள்ங்கிறத எழுதிக்கணும். அடுத்தது, அன்பு நண்பா, உன் அன்புக்கு என் முதல் வணக்கம். நீ படிப்பில் மிக சிறந்தவன். அதே போல பேச்சு போட்டியிலும் உன்னை வெல்ல யாராலும் முடியாது. தவறாக கருத வேண்டாம். உன் நலத்திற்காக ஒன்றை சொல்கிறேன். சினம் கொள்ள வேண்டாம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் என்பார்கள். ஆம், உடல் நலத்துடன் இருந்தால்தான் படிப்பிலும் போட்டியிலும் மேலும் உயர முடியும். உன் உடல் நலத்தை கண்டுகொள். தினமும் நீ உடற்பயிற்சி செய். உன் உடல் இழைத்து வலுப்பெறுவாய். உன் மீது அக்கறை கொண்டதால் இதை சொல்கிறேன். தவறெனில் பொறுத்துக்கொள் நண்பா. இப்படிக்குன்னு சொல்லிட்டு உங்கள் சைன் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.